என்ன அடிச்சீங்க? வெரி டேஞ்சரஸ் பல்லோ. எனக்கு ஒரு டவுட், இவங்க அண்ணன் சீஸ் பண்ணா இவங்க அண்ணனை போய் அடிக்க வேண்டியதானே? ஏய், இவங்க அண்ணன் பெரிய ஆபீசர்ல, அவன் மேல கை வச்சா அட்டம்ப்ட் மர்டர்ன்னு 10 வருஷம் உள்ள போட்டுருவான். அதனாலதான் இவன் அடிச்சேன். ஏய், உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை, கிளம்பு. எங்கடா போறீங்க? ஒத்த கடைக்கு. ஒத்த கடைக்கு அப்புறம் போலாம். உத்தங்குடியில என் வீட்டுல இறக்கி விட்டு போ. டேய் அண்ணன், டிராப் பண்ணிட்டு வந்துறேன், இங்கே வெயிட் பண்ணு. வாங்க. இந்த உலகத்திலேயே அடிச்சவன ட்ராப் பண்ற ஒரே ஆளு நீ தான்டா. நல்லா இருக்குடா. இப்ப பேசி பாக்கணும்னுவீங்க, அப்புறம் பழகி பாக்கணும்னுவீங்க, கொஞ்ச நாள் போனா குடும்பம் நடத்தி பாக்கணும்னுவீங்கடா. அதுல என்ன தப்பு இருக்குதுனே? எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட குரட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரும் டெய்லி மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருண்டா. இன்னைக்கு எங்க ரெண்டு பேத்துக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குமா? அப்படியே கணேசா, இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு. நம்ம குடும்பமானத்தை நம்மளே அசிங்கப்பட்டுமே சமாளிப்பா. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணே, தும்மா அம்மா நீ இங்க தான் இருக்கியா? ஒரு புலோவுல உண்மையெல்லாம் வந்துருச்சுமா. சோர்த்திங்க வீட்டு தானே வரணும். வா யமா. யமாய், சோர்த்திங்கத்துல வசத்த கசத்த வச்சிடாத. சர்வீஸ் பண்ணணும் சார். அப்படிங்களா? எங்க சார் டிஸ்பிளே நம்பர் ஒன்னையுமே காணா? எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க? 13 வருஷமா சார். 13 வருஷமா? ஆமா சார். வெரி குட். அவன் பொண்டாட்டிவே யாரும் 13 வருஷமா பாத்துக்கிட்டது கிடையாது. மாப்பிள்ள இந்தா, இது ஏதாவது தேர்மாண்டு பாரு. செல்லுதா ஹாய். தப்பு, நான் ஓகே சொன்னாதான் நீ ஓகே சொன்ன. ஓகே. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லைங்க, வந்து 1 hour தான் ஆச்சு. ஓகே. ஹாய் குட்டி, what's your name? பூஜா. எக்ஸ்கியூஸ் மீ, மீ டேக் யூ ஆர்டர் நோ? என்ன சாப்பிடலாம்? சாப்பிடுறா? இவன் நல்லா இருக்கும் போல இருக்கே. வில் ஹேவ் கோல்ட் காஃபி. ஓகேங்க. 2 கோல்ட் காஃபி. ஓகே மேம். எனிதிங் எல்ஸ்? 1 வெனிலா ஐஸ்கிரீம். வெனிலா இஸ் போரிங். வில் ஹேவ் ஸ்ட்ராபெரி. 2 கோல்ட் காஃபி அண்ட் 1 ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓகே. ஓகே மேம். மேக் இட் ஃபாஸ்ட். ஹ்ம். ஷூர் மேம். இவ்வளவு அழகா இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணிருப்பாங்களே. மொத்தம் 27 பேர். பட் நான் லவ் பண்ணது ரெண்டு பேரை தான். ஓ. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல்ல தினேஷ்னு ஒரு பையன். ஸ்மார்ட்டா இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரோபோஸ் பண்ணான். பட் பிளஸ் டூல ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம், ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர்ல கார்த்திக், அவன் பேசிட்டு இருந்தான்னா நேரம் போறதே தெரியாது. நிறைய சுத்திருக்கோம் பட் லிமிட் கிராஸ் பண்ணல. ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ் காஸ்ட் இதெல்லாம் வொர்க் அவுட் ஆல, சோ ஜெனியூனா பேசி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க? அச்சச்சே, நம்மளுக்கு எல்லாம் அப்படி ஒண்ணு இல்லைங்க. சும்மா சொல்லாதீங்க. ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க? சீரியஸா தாங்க? உண்மை சொல்லுங்க. ஆக்சுவலா என் லைஃப்லயே ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஆனா அது லவ் எல்லாம் இல்ல பாப்பு. நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நினைச்சேன் அவகிட்ட ப்ரோபோஸ் பண்ணலாம்னு.
பட் அவ கிளாஸ் மாதிரி போயிட்டான். கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா? ம், 6th ல இருந்து 7th போகும்போது அவளை ஏ செக்ஷனுக்கும் என்ன பி செக்ஷனுக்கும் மாத்திட்டாங்க. 6th டு 7th லையா? இது ஒரு லவ் ஸ்டோரி, இது ஒரு ஃபிளாஷ்பேக் வேறயா? எஸ்கியூஸ் மீ, யூ ஆர் ப்ளீஸ் ப்ளேஸ் இட் யா. நான் கோல்ட் காஃபில ஆர்டர் பண்ணேன், ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க? மேம், இல்ல மேம், நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க. What nonsense! I ordered for a cold coffee. How dare you change my order? Sorry, ma'am. நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க. I need to talk to him. Limon. Order cancel. Shit. Irritating. ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க் யூ. அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட். என்ன? 1. லேட்டா வந்தா. ஒரு சாரி கேட்டல. ஆமால. செகண்ட், உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவளே விட்டை கூல் காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்ணுறா. நான் வெனிலா தானே கேட்டேன், அவள் ஸ்ட்ராபெரின்னு ஆர்டர் பண்ணுறா. நாலாவது, அந்த ரெண்டு பிரேக்கப்பும் தானாக நடக்கல, இவ தான் அவங்கள கட் பண்ணி விட்ருக்கா. ஆஃப்டர் மேரேஜ் உடனே கட் பண்ணி விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஹே, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே டைவர்ஸ் வரைக்கும் திங்க் பண்ணிட்டியா? சூப்பர் பாப்பு. ஆமா பாப்பு, ஒரு சின்ன டவுட்டு, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என்ன பொண்ணுங்க மனசு? தம்பி வேலைக்கா? ஆமா ஆண்டி. சொல்றா, எங்க பாப்பா ஸ்கூல் கிளம்பிச்சா? 7 மணிக்கே போயிட்டா. நீங்க வந்து ஒரு மாசம் ஆகுது, இன்னும் பாப்பாவை பார்க்கவே முடியல. சாயங்காலம் வந்த உடனே அழைச்சிட்டு வரேன். நான் வேலை முடிஞ்சு வர 10 மணி ஆயிடும். நான் வரேன் ஆண்டி. தம்பி, அம்மா இருக்காங்களா? வாடகையா? ஒரு நிமிஷம் அம்மா, மேல் வீட்டு ஆண்டி வாடகை கொடுக்க வந்திருக்காங்க. உள்ள வந்து உட்கார சொல்லு. உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. சரி. டேய், டவுட்டு நம்பவே முடியலையா? மாப்ள பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ. மம்மி ஆசீர்வாதம். ஏதாவது பொண்ணுகிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா? எஸ். யாரா? மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணுக்கு போன் பேசுவால மாப்ள. ஆமா, அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா, போன்லயே செட் ஆயிட்டா. சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா? இல்லடா. அவளோட போட்டோவது பார்த்திருக்கியா? சர்ப்ரைஸ் பெறும்னு அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன். மாப்ள நேர்ல மொக்கையா இருந்தா என்னடா பண்ணுவ? போட்டோண்டா பாம. அப்படி நாரவாயா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராது, பொறாமைக்கு பிறந்தவனே. மாப்ள ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் யோசித்து பாரு, நீ நேர்ல போய் பார்த்து அவ மொக்கையா இருந்து அவாய்ட் பண்ண முடியாம அவளே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னடா பண்ணுவ? ஏன் அப்படி குட்டியை குழப்புற? குட்டையை குழப்பல மாப்ள, குட்டையில விழுந்துறான்னு சொல்ல வரேன். இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? மாப்ள, நீ சட்டையை மாத்திட்டதுனால அவளுக்கு ஒன்று அடையாளம் தெரியாது. போய் பார்ப்போம், ஃபிகர் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஏதோ சொல்லி சமாளிச்சிடலாம், மொக்கையா இருந்துச்சுன்னா இப்படியே விவசாயலாம். சரி, அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். மாப்ள, டேய் வந்துட்டானு கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல. டேய், அந்த பொண்ணு பாரு. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்குற. இவளே தான்டா உன் தங்கச்சி, சூப்பரா இருக்கால. மாப்ள, இப்ப என்ன பண்றது? குட்டையை கொலை பண்ணவனே கேளு. டேய், என்ன பண்றது? டேய் டேய், கருமம் பிடிச்சவனே, மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்க? யோசிச்சுட்டு இருக்கேன், சுத்தி வா. அவர்தான் பேசு. ஹலோ. ஹலோ, நான் தான், வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன், நீங்க? நானும் வந்துட்டீங்க, நான் உள்ளதாங்க இருக்கேன். பட் ஒரு சுமால் சேஞ்ச், நான் உங்ககிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், எங்க அம்மா வாஷிங் போட்டாங்க. இப்போ ஒயிட்ல புளூ கலர் கோட்டு போட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, பட் பேண்ட் அதே பேண்ட் தாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸுங்க, தேங்க்ஸுங்க. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? கமலி, ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தான் கணேஷ். ஓ ஹாய், இவன் என் ஃப்ரெண்டு ரம்யா. ஹலோ, வணக்கம். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, ஹாய், வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு கோயிலில் நடக்குதுன்னு நினைக்கும் போது. என் பேர் சிவகுமார். கண்டிப்பாக ஆல்ரெடி கமிட்டட். ஓகே, இன்னொன்று தெரியுமா? என்ன ஆச்சரியம்? என்னோட
என்னடா மாப்ள என்னாச்சு? எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டா மாப்ள, ஒன்றும் முடியலை. எல்லாம் அந்த குண்டனால் வந்தது. டவுட்டு, உன்னால் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னடா? ஒரு கட்டிங் போட்டே பேசலாமா? ப்ளீஸ். கட்டிங்கின உடனே நான் அந்த கட்டிங்னு நினச்சிட்டேன். இந்த கட்டிங் தெரிஞ்சிருந்தால் வந்திருக்கவே மாட்டேன். சிரிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் ஆக்சுவலி என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான் மிஸ் அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னல மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ். குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துடுவீங்களா? ஹலோ, சாரி. என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. என் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா, அப்பா ஈபிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா. என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க. ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கா? ஓகே. அதாகப்பட்டு சே, எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி கியூட்டா பசங்க பெத்துக்கிட்டது. ஐ மீன் மேரேஜ் பண்ணி. ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். ஹஸ்பண்டா? மெட்டீரியல் தாலி மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான் உங்ககிட்ட கூடதா மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. கிண்டல் பண்ணாதீங்க. நான் கிண்டல் பண்றேனா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா? ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க. ஓ அப்படியா? சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும் ப்ளீஸ்? தேங்க்ஸ். இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன். இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே. இங்கே தான் நிப்பாட்டுங்க. தேங்க்ஸ். அதை விடுங்க, ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஓசூ, ஏங்க உங்ககிட்ட பேச்சு பார்க்கல, ஏன் ஏரியா கூட்டி நட்டேங்க? உட்காருங்க, உங்க ஏரியாவில் ட்ராப் பண்றேன். நீங்க தானே ரூட் சொன்னீங்க? ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து 1 மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது? ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு குடுக்குறேன். நமக்குள்ளே கிடைக்காமா? சாவி நில மேல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன். சரிம்மா. ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு? பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூல் போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்டு பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பானே எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. நிஜமா ஆண்டி? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் என்ன பொய்யா தான் சொல்றேன் சொல்றேன்ல. 5000 ரொம்ப கம்மியா கேக்குறியடா. அது ஒண்ணு பிரச்சனை இல்ல மாப்ள, நத்திங்க. நீ சொல்ல மாப்ள, நேத்து நைட்டே போன் பண்ணிருக்கலாமே.
ஆமா. ஹலோ. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்தது. மிஸ் காலா? இல்ல, நான் எதுவும் பண்ணலையே. அது எப்படிங்க உங்க நம்பர் எனக்கு தெரியும்? நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் திரும்ப கூப்பிடுறேன். அப்படியா? இட்ஸ் ஓகே, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆல. உங்க ஃாதர்? இல்ல சார், அவரு போய் சென்டாரா? ஹலோ, எங்க அப்பா வெளியூர்ல வர்க் பண்றாரு. தட்ஸ் ஓகே. வீட்ல யாராவது பாய்ஸ் இருந்தா கூப்பிடுங்களேன். நான் பேசிக்கா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்ல. உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சார்? ஷூரா நீங்க எனக்கு கால் பண்ணல? இல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கூல் கூல். பை. நம்பிட்டா திரும்ப கால் பண்ணலாம். நான் பேசிக்காவே நல்ல பையன்டா. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். ஆமா ஆமா ஆமா. ஹலோ. ஹலோ, யாரு? நான் மிஸ் கால் பண்ணி மிஸ் மிஸ்ஸா. ஹலோ ஹலோ. சொல்லுங்க. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜா? இப்பவா? ஆஃப் கோர்ஸ். நான் எதுவும் அனுப்பலையே. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? என் நம்பரை கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாய்க்க சொல்லியிருக்காங்களா? நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? எங்க ஹவுசனர் பையன் சிவா தானே நீங்க? என்ன சார்? ஹலோ ஹலோ. சிக்னல் கட் ஆயிடுச்சுல. சிக்னல் கட் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் திக்குது. குத்து மதிப்பா கேட்டிருப்பாலும் பழையபடியா மெயின்டைன் பண்ணலாம். மாப்பிள்ள, அந்த 5000 என்ன பண்றேன்னா, அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தனா 5000 போட்டு. லுக்கே சரியில்ல மாப்பிள்ள. நீங்க சிக்னல் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஹலோ மிஸ்டர், வீட்டுக்குள்ள வந்து. ஹலோ ஹலோ. ஏனி நங்க, கோ 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 கோ. ஏனி வா 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 பா. எல்லாரும் வெல்ல வந்துட்டாங்க. அம்மால காணோம் போறது மாதிரியே இருக்குது. போ, அந்த அங்கட்டு போ. டாடி தூங்கு தூங்க. அதெல்லாம் அப்புறம். டேய், புக்கே இருக்கு. என்னையோட மாற்ற அங்க ஒரு பக்கத்து ஏரியாக்காரன் ரூட்ட குடுத்துக்கிறேன். அந்த சைடு அப்படி வெயிட் பார். போ போ. அந்த பொந்துக்குள்ள ஆத்தாடி மாப்பிள்ள, சோராக்கு குடும்பமே நடத்துறாங்க. நீ அது கவனி. டேய், சொன்னே இல்ல கரண்ட் போனா நிறைய பேருக்கு கனெக்ஷன் நடக்க போல இருக்கு. நம்ம பாப்பா வேற இன்னும் காணுமே. டேய், யாரா நீங்கல? என்ன தெரியலையானே. குத்து பிடிவேன் உன்ன. தெரியும். அவ யாரு? பிரதர். என்ன பிரதருக்கு பொதருக்குள்ள என்ன வேலை? பிரதர் கிரதர்னா அடிச்சு வாய உடைச்சு பிடிவேன். டேய் டேய், எங்க மூஞ்சிய காட்டு. எங்க இருந்தா வர்ற? கோரிப்பாளையத்துல இருந்து வரேன். 13 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கு. நீ எப்படா வந்த? நான் வந்து அரை மணி ஆச்சு. கரண்ட் கட் ஆகி 5 நிமிஷம் தான் ஆகுது. கை கை இல்லமா. ஏண்டே நீ தூங்குமா? 120 பேப்பர் திருத்தணும். ஃபர்ஸ்ட் மந்த் வேற. காலையில எழுந்து திருத்திக்கலாம்டே. காலையில எந்திரிச்சு அவ்வளவு பேப்பர்லாம் திருத்த முடியாதுமா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, கரண்ட் வந்ததும் பேப்பரை திருத்திட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கிறேன். நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். என்னமா பண்ண போ? ஆஹா, ரொம்ப தொட்டுட்டாலே. ஹலோ, நான் தான் மாப்பிள்ள. நல்லம் நல்லம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆப்ளிகேஷனு. நம்ம ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் போயிருக்கு. உன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஏரியாவுக்கு பவர் வர வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஹலோ. சொல்ற பங்கு. டேய் ஒரு நிமிஷம். டேய், கரண்ட் வந்துருச்சுல, எஞ்சி போடா. எப்படா இருக்க? யார் உனக்கு சொன்னது? தம்பி, ஃபேஸ்புக்கில் நான் தான் போட்டேன். நான் கூப்பிடுறேன்டா. தம்பிக்கும் கமிஷனருக்கும் லிங்க் இருக்குது, நம்மளுக்கு பெருமை இல்லையா?
உன் பேத்தி பக்கத்து பயில அனாதியா படுத்து கிடக்குது, நீ ஊராம் பேத்தி ஊராம் பேத்தியோட கொஞ்சிற பேஸ்புக்ல போட்டு மாஸ் ஆக்கி பீஸ் ஆக்கலாம் முடிவு பண்ணிட்ட. நீ சிம்பு ரசிக்கிறாமே அப்படியா? அப்படியா? சிம்பு ரசிக்கிறா?